இந்து கடவுள்களை அருவறுக்கத்தக்க வகையில் விமர்சனம் செய்து யூடியூபில் பதிவிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் சுரேந்திரன் என்பவர் முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசத்தை பெண்களின் உடல் உறுப்புகளோடு தொடர்பு படுத்தி அருவறத்தக்க வகையில் பேசி வீடியோவாக வெளியிட்டிருந்தார். இந்து மக்கள் கடவுளாக வணங்கும் கடவுளை கடவுள் மறுப்பு கொள்கை என்று சொல்லிக்கொண்டு மத நம்பிக்கையில் உள்ளவர்களை கேலி செய்வதும் கடவுள்களை அவமதித்து வீடியோ வெளியிட்டு வருவதை கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் வாடிக்கையாக வைத்துள்ளது. கந்த சஷ்டி கவசம் பற்றிய வீடியோ வெளியிட்ட சுரேந்திரன் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் சுரேந்திரன் சரணடைந்தார். சரணடைந்த சுரேந்திரனை தமிழகம் அழைத்து வர புதுச்சேரிக்கு தமிழக போலீசார் விரைந்துள்ளனர். தொடர்ந்து மக்களுக்கு எதிராக கடவுள் மறுப்பு என்று சொல்லி இதிகாச புராணங்களை வலைத்தளங்களில் சேர்ந்தவர்கள் ஆபாசமாக பதிவிட்டு வருகின்றனர். மற்ற மதத்தினர் புண்படும் வகையில் கருத்துக்களை பதிவு செய்து சாதி மத சண்டைகளை உருவாக்கும் வகையில் செயல்படும் இது போன்ற யூடியூப் சேனல்களை முடக்கி அமைதி பூங்காவாக விளங்கும் தமிழகத்தில் ஜாதி மத மோதல்கள் இல்லாத தமிழகமாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்கின்றனர்.